கடந்த என்ன விஷயம் நல்லா இருக்கு விவசாயத்தை பத்தி சொல்லிருக்காங்க அது நல்லா இருக்கு சாங்ஸ் நாலு சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் வட்டகரா மூவி வந்து நல்லா இருக்குண்ணே வட்டகரானா என்னென்ன அர்த்தம்னு நம்ம தமிழோட பழைய பேர் அது அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க அது அது மீனிங் என்னென்னு கருத்து தான் நல்ல விஷயத்துக்காக மணி ஸ்டோல் பண்ணுறது நல்லது தான் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது கதை வசனம் எல்லாம் நல்லா இருக்குது பாரதி கண்ணன் ரொம்ப நல்லா கதையை வசனம்லாம் எழுதியிருக்காரு ஸோ இந்த படத்தில் மகேஷ்க்கு பேராக பண்ணியிருக்கேன் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது என் பாட்டு நல்லா இருக்குது ரொம்ப விவசாயத்தை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து வட்டக்கரான இந்த படம் மூலியமாக தான் எனக்கும் தெரியும் ஸோ அதனால் நிறைய தமிழ் சொற்கள்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த சொற்கள் எல்லாமே இன்னும் புதுசாக நிறைய விஷயம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு டைட்டில் வச்சு நிறைய மூவிஸ்லாம் எடுக்கலாம் ஸோ மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் வட்டக்கரையா ஆ பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது கருத்து சொல்றன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு படத்தை அவங்க தேவைக்காக பணம் தேவை அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சியை போட்டிருக்காங்க வேஸ்ட்டாக தான் அது வேஸ்ட்டாக கொள்ளையடி ஏதோ மக்கள்கிட்டேருந்து பறிச்சு வச்சிருக்க அரசியல் பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கான்செப்ட் விவசாயத்தை பற்றி தான் சொல்கிறேன் மெசேஜ் சொல்கிறாங்க விவசாயத்தை பற்றி நல்லா இருக்குது நல்லா இருக்குது குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் எல்லாத்த பற்றியுமே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எல்லாத்த பற்றியுமே வட்டக்கார படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்கிருந்தாரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்ல த்ரில்லிங்காக போயிருந்தது இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய பள்ளிக்கால மாணவர் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அதாவது விவசாயத்தினுடைய அருமையாக சொல்லியிருக்கிறார் விவசாயம் இல்லாமல் இந்த மண் அழிந்து போகும் என்பதை அருமையாக சொல்லியிருக்கிறார் நல்லா இருக்குது சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இல்லை விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் புதுமுகங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதான் எங்கள் ஃபேமிலியில் இந்த மாரி ஃபஸ்ட்டு ஒருத்தர் டேரக்டர் ஆகிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதான் அவர் தான் அப்பா படம் சொல்ல தேவையில்லைண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுன கதை உண்மையான கதை நல்லா இருக்குண்ணா படத்தில் மெசேஜ் சொல்லியிருக்கேன் மெசேஜ் படம் ஃபுல்லாக மெசேஜ் அதாவது நிறைய ட்விஸ்ட் இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குண்ணா இந்த படம் வந்து ஒரு 4 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய கோவிட் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படத்தை பொறுத்து எப்படி சொல்லணும்னா ஒரு 4 பேர்த்தோட லைஃப்பில் நடக்கிற கதை 4 பேர் லைஃப்பில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வட்டகரா அந்த வட்டகராவை வச்சு அவங்க அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறது தான் வட்டகரானா மீனிங் நான் இப்போ லைவில் சொல்லிட்டேன் எல்லோரும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்றது தான் அது சொல்லாமல் இருக்கும் ஸோ அதுதான் படம் நல்லாயிருக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது நல்லா ஃபீல் பண்ணுறாங்க வெளியில் வரப்போ செகண்ட் ஹாஃபை பற்றியெல்லாம் கண்கலங்கி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ நல்லா வந்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்கு என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள் எல்லாமே இதில் இருக்குது அரசியல் இருக்குது பிரச்சனைகள் மீட்டு பிரச்சனை இருக்குது அப்புறம் விவசாயம் இருக்குது விவசாயத்தில் ஒரு சரியான ஒரு டயலாக் இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அதானே விவசாயம் மக்களோட நாடி துடிப்பு தானே ஸோ அதனால் படத்தை போய் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாம் போய் படத்தை பார்க்கணும் படம் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் விவசாயத்தை பற்றி டைரக்டர் நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு எல்லோரும் வந்து பாருங்கள் வெற்றி பெறுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்பாவை வச்சு படம் எடுத்திருக்காங்க அப்பான்னா இன்னும் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை மூலியமாக தெரிஞ்சிடும் மனசு ரொம்ப கவர்ற மாதிரி இருக்குது அப்பாவுடைய இது என்னன்னா தெரியாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக இதை உணருவாங்க இது உணர்ந்தாச்சும் சில பிள்ளைங்க வந்து அப்பான்னா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப மனசு இதுவாக இருக்குது அந்த அப்பா சாணத்துலேருந்து ரொம்ப மனசு கவர்ந்தது எனக்கு இந்த படத்தில் பார்த்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல படம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாமே எதுவுமே நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே விவசாயத்தை பற்றி போட்டிருக்கிறாங்க அதுவும் நல்லாயிருக்கு அந்த விவசாயம் இல்லைன்னா நமக்கு நாட்டில் எதுவுமே நம்ம சாப்பிடவே முடியாது அவங்கள மெயினாக வச்சு அந்த படத்தை வச்சு எடுத்துருக்காங்க இப்போ அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதெல்லாம் நல்லாயிருக்கு சார் படம் நல்லாயிருக்கும் கான்செப்ட் ஆஸ் யூஷுவல் தான் சார் பணத்தினால வர பிரச்சனை தான் படம் ஃபுல்லாகவே பணத்தினால என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அதுதான் கதை ஆக்சுவலாக நல்லாயிருக்கு படம் சார் பணம் தான் 2000 வருஷத்துக்கு அது நான் கதை சொல்லக்கூடாது ஸோ நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் வட்டகரா வட்டகரா சூப்பர் சார் நல்லாயிருக்கு சென்டிமெண்டல் ஃபிலிம் சோஷியல் அவேர்னஸ் டூ நிறைய மெசேஜாக சொல்லியிருக்காங்க விவசாயத்தை பற்றி எல்லா படத்துலையும் ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க இதில் ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஓவரால் சூப்பர் வட்டகரா படம் நான் பார்த்துருந்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் ஃபைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு
இது விவசாயம் சார்ந்து பேசியிருக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு நாலு பேர் நாலு விதமாக போகிற கதையில் என்ன அப்படின்றது தான் விஷயம். ஆனால் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த விவசாயம் சார்ந்து விவசாயம் இன்றைக்கி எவ்வளோ நான் முக்கியம் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. இது இந்த படத்தோட மெசேஜ். மேற்கொண்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணலாம் அப்படின்றத ஒரு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான விஷயம் உழைப்பு. அந்த உழைப்பு வந்து ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. அது என்ன விஷயம்னா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணும்போது நம்ம பண்ண உழைப்பை கரெக்டாக வெளியே கொண்டு வர மாதிரி எல்லாரும் ஒத்துழைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றது இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த சின்ன பட்ஜெட் படத்தில் தான் கொஞ்சம் ஈகோலாம் கொஞ்சம் இருக்குது, நீயா நானா பெரியவங்களாம். ஆனால் பெரிய படம்னா அவங்கவுங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க, அதனால் அந்த விஷயம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு படங்களில் வரும்போது நீயா நானும் ஈகோ பார்க்காம ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம், ஒரு படம் பண்ணுறது இயக்குனருக்கும் அதை படத்தில் பணம் போடுற தயாரிப்பாளர் மனசில் வச்சு நீங்கள் படத்துக்கு யார் வந்து எந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும் படத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட முழு பங்களிப்பை கொடுக்குற மாதிரி வாங்க.